சனாதனத்தை பற்றி நான் பேசிக் கொண்டேதான் இருப்பேன். அண்ணா, கலைஞர், முதல்வர் சனாதனம் பற்றி பேசி உள்ளனர். அவர்களை விட அதிகமாக பேசுவேன் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 1200 மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். முன்னதாக மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ரேடு எல்லாம் ரெகுலராக நடப்பதுதான். தேர்தல் நேரம் வரும்போது அடிக்கடி சோதனை நடத்தப்படுகிறது. ரேடு எல்லாம் தினமும் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி போல ஆகிவிட்டது என கூறினார். ஏற்கனவே நான் பல முறை சொல்லிட்டேன், அதை விட மிக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேசணும். இது வந்து திசை திருப்புறாங்க. நான் சிஹெச் அறிக்கையை பற்றி பேசுகிறோம். மணிப்பூர்ன்றவங்க வந்து ஒரு 5 மாதமாக வந்து என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும். அதுலேருந்து அதை முக்கியமாக பேசுவோம். சிஹெச் ஊழல் பற்றி பேசுவோம். இது சனாதனத்தை பற்றி நான் பேசுவேன், கண்டிப்பாக நான் தொடர்ந்து பேசி தான் இருப்பேன். ஆனால் இது வந்து பெரியார் பேசினாரு, அம்பேத்கர் பேசினார், என்னுடைய கட்சி தலைவர் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்கிறாரு, பிறங்க அண்ணா அவ்வளோ பேசியிருக்கிறாரு. அதை விட நான் ஒன்றும் அதிகமாக பேசலை. ஆனால் திசை திருப்பாதீங்க. இதை பத்தி கண்டிப்பா அப்புறம் பேசுவோம், தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம்.